இந்தியா சுதந்திர அடைஞ்ச பிறகு பிரதமரான நேரு இந்தியாவை சேர்ந்த அறிஞர்கள் வல்லுநர்கள் ஆர்மிஸ் எல்லாம் மீட்டிங் ஒண்ணு ஆர்கனைஸ் பண்றாரு. அது எதுக்குன்னா இந்தியன் ஆர்மியோட சீஃப் ஜெனரலா யார நியமிக்கலாம்ன்றதுக்காக எல்லாரும் கூடியிருக்காங்க. அப்போ நேரு ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு, இந்தியா பல வருடங்களுக்கு அப்புறம் இப்பதான் சுதந்திரம் அடைஞ்சிருக்கு. ஏற்கனவே நம்ம நாடு பல பிரிவினைகளா பிரிஞ்சு நிறைய உள்நாட்டு பிரச்சனைகளை கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் நம்மள எப்படா காலி பண்ணலான்ட்டு இருக்கு சீனா. இதையெல்லாம் சமாளிக்கணும்னா நிறைய அனுபவம் உள்ள திறமையான ஒரு நபரை தான் சீஃப் ஜெனரலா போகணும்னு சொல்றாரு. யார போடலாம்னு கேட்டா இந்தியா இப்பதான் சுதந்திரம் அடைஞ்சிருக்கு, இதனால இந்திய ராணுவ வீரர்களுக்கு போதுமான அனுபவம் இருக்காது. உள்நாட்டு பிரச்சனைகள் சரியாகிற வரைக்கும் பல போர்களை சமாளிச்ச பிரிட்டிஷ்காரர சீஃப் ஜெனரலா போடலான்னு கருத்து தெரிவிக்கிறாரு. இவர் சொல்றது சரிதான் அங்க உள்ள எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு ஆர்மி தளபதி மட்டும் இருந்துகிட்டு நீங்க சொல்றது சரிதான், இந்தியாவில் உள்ள யாருக்கும் ஆர்மியோட சீஃப் ஜெனரல் ஆகிறதுக்கு அனுபவம் போதாது, அதனால பிரிட்டிஷ்காரனை போடலாம், அதே மாதிரி இந்தியாவை ஆள்றதுக்கும் இந்தியாவில் உள்ள யாருக்கும் அனுபவம் பத்தாது, இந்த நாட்டு பிரச்சனை எல்லாம் சரியாகிற வரைக்கும் நீங்க ஏன் அனுபவம் உள்ள ஒரு பிரிட்டிஷ்காரர இந்திய பிரதமரா நியமிக்க கூடாதுன்னு கேக்குறாரு. இதை கேட்டு மிரண்டு போனாரு நேரு. அதுக்கப்புறம் இந்தியர்களே சீஃப் ஜெனரலா போட்டாரு நேரு. பிரதமர்னு கூட பாக்காம கேள்வி கேட்டவர் தான் ஜெனரல் நாத்தூர் சிங் ரத்தோட்.